ஆங்காங்கே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டுவிட்டது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கொலைகள் வந்து நடந்துட்டு வருது. இதெல்லாம் எந்த விதத்துல காட்டுறது? அண்ணாமலை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அரசு தன் நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ளுங்கிறதுக்காக அவருடைய அறிக்கையில் மற்றெல்லாம் இல்லை. தன்னுடைய பெயர் பரபரப்பாகணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அது அவருடைய அறிக்கையெல்லாம் பல அறிக்கைகள் வந்து மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குது. சொல்கிறாரு 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 25 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய விருப்பம் அது. ஏங்க நீங்கள் அப்படி ஏன் அவர் 25 சொல்கிறாரு? மொத்தம் இருக்கிற தமிழ்நாட்டில் 39 சீட் இருக்குது. 39 பாண்டிச்சேரியும் சேர்த்துக்கலாம். 40 நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்லலாமே. இல்லை, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்துட்டு சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? முந்தைய அரசாங்கத்துக்கு பிறகு அரசாங்கத்துக்கு என்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு இந்த ஆட்சியிலே தான் நடந்தது. இல்லை, நடந்தது. ஆனால் நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்து தெரிஞ்சிட்டேன்னு முதலமைச்சர் சொல்லலை. உடனடியாக ஒவ்வொரு பிரச்சனை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு. நடவடிக்கை எடுத்து அது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது வேறு ரவுடி கும்பலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பாரபட்சம் நடவடிக்கை எடுக்கிறாரு. முதலமைச்சர் தெளிவாக சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் சமரசத்திற்கு வேலையே கிடையாது என்று திரும்ப திரும்ப சொல்கிறார். பல காவல்துறைகளும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் பல சம்பவம் நடக்குது, நடக்காமல் இல்லை. அப்படி நடந்த உடனே அதை அலட்சியப்படுத்தாமல் அதை புறக்கணிக்காமல் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக குற்ற செயல்கள் குறைய ஆரம்பிக்கும். இப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ஒரு அச்சம் ஏற்படும். முந்தின ஆட்சியில் இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் தெரியலான் இருந்தது. அந்த நிலைமை இன்றைக்கு இல்லை. பட்டின பிரவேச பிரச்சனையில் வந்துட்டு திரும்ப வந்துட்டு இதே திமுக அரசே அந்த விஷயத்தில் வந்துட்டு பின்வாங்கிட்டாங்க. ஆன்மீகவாதிகள்லாம் திமுக அரசை ஆதரிங்கன்னு சொல்கிறாங்க. ஆன்மீகத்திற்கான ஒரு திமுக அரசு ஒரு பாதை இங்கிட்டு ஒரு பேச்சு பேசுகிறாங்க, அங்கிட்டு ஒரு பக்கம் வந்து ஆன்மீகவாதிகளோடு வந்து டிராவல் பண்ணுற அந்த விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட்டண பிரவேச பிரச்சனையில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு முதல்ல 104 தடை உத்தரவு போட்டது. தடை உத்தரவு போட்டதுமல்ல அது சரியான சட்டமன்றத்திலும் சொல்லப்பட்டது. மனிதர்களை தூக்குவது சரியல்ல என்ற கருத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தார்கள். எங்களுக்கும் அதே கருத்தான். பின்னால் அதை மடாதிபதி எல்லாம் போய் சந்தித்த பிறகு அது ஒரு பிரச்சனை வேண்டாம் என்கிற முறையில் வாபஸ் வாங்கிட்டு அதை அனுமதிச்சிட்டாங்க. அந்த அனுமதித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கலை. நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கலை. இந்த விஷயத்தில் திமுகவுடைய விஷயத்தில் ஏற்கலை. நிச்சயமாக, நிச்சயமாக சார். இப்போ அண்ணாமலை பாஜக தலைவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேசும் பொருளாகவே இருக்கிறார். எல்லா விவாதங்களையும் எல்லா தலைவரும் யார் திட்டுறதா இருந்தாலும் அண்ணாமலை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் பேச்சுக்கள்லையும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அண்ணாமலை பேசும் பொருளாக மாறிவிட்டார். அண்ணாமலை விரும்புகிறார் அதை. அண்ணாமலையினுடைய ஏன் பேசுகிறாங்க? அண்ணாமலையினுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல தான் ஒரு பேசும் பொருளாக வர வேண்டும் அப்படின்னு. அதாவது அவர் தினசரி ஒரு நல்ல விளம்பர பிரியராக இருக்கார். அவர் ஒரு நல்ல விளம்பர பிரியர். விளம்பர பிரியர்னா இப்போ அறிக்கை விடாது, எல்லா கட்சியிலும் அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கைகள் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அறிக்கைகளாக இருக்கணும். அந்த ஒரு அறிக்கை கொடுக்குறோம்னா அதனால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக. அல்லது அரசாங்கம் தான் செய்கிற தவறை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக அந்த அறிக்கைகள் பயன்படணும். இதுதான் அறிக்கை விடுறது. இன்னும் சொல்ல போனால் வாசகர் பகுதியில் கடிதம் எழுதுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை தீர்க்கணும்பாங்க. வாசகர் கடிதத்தை பார்த்து பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஆனால் அண்ணாமலை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அரசு தன் நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ளுங்கிறதுக்காக அவருடைய அறிக்கையில் மற்றெல்லாம் இல்லை. தன்னுடைய பெயர் பரபரப்பாகணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அது அவருடைய அறிக்கையெல்லாம் பல அறிக்கைகள் வந்து மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குது. அந்த மாதிரி அறிக்கைகள் வர்ற பொழுது அதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இல்லை, அதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு தவறான அறிக்கை வருதுன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ யார் கேட்டாத ஏன் அது இவர் சொல்கிறாரு அப்படின்னா, உள்மனதிலிருந்து வெளியில் வருது. அப்போ இந்த ஆட்சியை கவிழ்க்க அவ்வளோ ஈஸியாலாம் இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியும் ஈஸியாலாம் இப்போ கவிழ்க்க முடியாது. அப்போ அதை கவிழ்க்க முடியாதுன்னு தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு கவிழ்க்கணும் எங்கள் நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் யாரை பயன்படுத்தினா ஆளுநரை பயன்படுத்துகிறாங்க.
உண்மையிலேயே இந்த மாநிலத்தின் மீது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அக்கறை இருக்குமேனார். ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் அவர், தமிழ்நாட்டுக்கு தலைவர், தலைவராக இருக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டில் அவருடைய கட்சி வளரணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பை அவர் பெறணும், அவர் நம்பிக்கையை பெறணும், அன்பையில் நம்பிக்கையை பெறணும். இப்போ நம்பிக்கை பெறணும் அப்படின்னா 21 மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்படுது. அந்த 21 மசோதா நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதா? தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே மசோதாக்கள், கண்டிப்பாக மக்களுக்காக தான் மசோதா நிறைவேற்றப்படுது. அப்போ அந்த மசோதா வாங்கி கடப்பில் கிடக்குது, ஆளுநர் கையெழுத்து போடணும். ஆமாம், சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாலும் அமைச்சரவை நிறைவேற்றினாலும் ஒப்புதல் வழங்க வேண்டிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது. அப்புறம் வாங்கி வச்சுருக்காரு முதலமைச்சர், ஒரு முறைக்கு பல முறை பார்க்குறாரு. அண்ணாமலைக்கு உண்மையில் அக்கறை இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஒரு ஆளுநரை எப்போனாலும் சந்திக்கிறதுக்கு மற்ற எல்லாரை காட்டிலும் வாய்ப்பு அதிகப்படைத்தவர் இப்போ அண்ணாமலை தான். நம்மளாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க, ஏங்க இதெல்லாம் இப்படி லேட் பண்ணுறீங்க, லேட் பண்ணாங்க, இதெல்லாம் காலத்தில் முடிங்க அப்படின்னு போய் அங்கே அட்வைஸ் பண்ணோம். அப்போ அவரை வச்சு லேட் பண்ணுறாங்க. அதை எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அதிகபட்சமாக தாமதப்படுத்துகிறாங்க. நீதிமன்றமே ஆளுநரை கடுமையாக, உச்சநீதிமன்றமே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்குது. அப்போ கவுக்கிற நோக்கம் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ கவுக்காமல் இந்த அரசை செயல்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான காரியங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான செய்திகள் பல வர்ற பொழுது இது எதிர்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அது அது அவருக்கு விளம்பரம் பேசும் பொருளாக மாறியிருக்கு. எதிர்கட்சியே தமிழ்நாட்டில் வந்துட்டு இல்லை, அதிமுகவே வந்துட்டு சரியான எதிர்கட்சியாக இல்லைங்கிற போகிற ஒரு பின்பத்தை வந்துட்டு இன்றைக்கி பொன்னையனுடைய ஸ்டேட்மெண்ட்டே வந்து வெளியில் வந்திருக்கு. அதிமுக எதிர்கட்சியாக செயல்படலை அப்படின்னு அய்னா நாகேந்திரன் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னோன்னா அண்ணாமலை என்ன சொன்னார், அதோடய சொந்த கருத்து கட்சி கருத்து இல்லைன்ட்டார், மறுத்துட்டார் அதை. அது மாதிரி அதிமுக கூட்டத்தில், அதிமுக பயிற்சி கூட்டத்தில் அதிமுக குறித்து, இது பாஜக குறித்து பொன்னையன் மற்றவர்கள் மிக கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஏராளமான கனவுகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும், பல கனவுகள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய கனவுகளை அவர் காண்பதற்கு அண்ணாமலைக்கு உரிமை உண்டு, அதை போய் யாரும் தடுக்க முடியாது. அந்த கனவுகளை அவர் பிரதிபலிக்கிறார், அது நிஜமாகுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்றைக்கி பிஜேபியோட கூட்டம் திருவாரூர்லேயும் நல்ல கூட்டம் வருது, நாகர்கோவிலில் நல்ல கூட்டம் வருது, இப்போ நடந்த நிலையில் நடந்த விஷயங்களையும் நல்ல கூட்டம் வந்திருக்குது. ஏற்கனவே பிஜேபியோட கூட்டம்னாலே ஆளே இல்லாமல் வெறும் சேரு தான் கிடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தோழர்களும் போட்டிருக்காங்க, திமுக நண்பர்களும் எடுத்து சமூக வலைதளங்களை வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி சேர கடந்து கூட்டம் வந்துகிட்டே இருக்கு பிஜேபிக்கு, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குங்கிற ஒரு தோற்றம் வந்து ஏற்பட்டு இருக்கு. அதாவது கூட்டம் கூட்டுறதெல்லாம் இப்போ ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இல்லை, அன்னைக்கு அதை முடியல, இன்றைக்கி சந்தேகம் ஆகிட்டுருக்கு. அன்னைக்கு அவங்க பண்ணலை, அன்னைக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை, இன்றைக்கி அந்த வாய்ப்பு இருக்குது. மக்கள் விரும்பி எங்கேயும் இல்லை, மக்கள் எங்கேயும் விரும்பி வரல, அப்படி விரும்பி வர்றாங்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் சொல்கிறீங்களா? அது எல்லாமே மாயம்தாங்கிறீங்க. நிச்சயமாக மாயம், அது நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 25 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய விருப்பம் அது. ஏங்க நீங்கள் அப்படி ஏன் அவர் 25 சொல்கிறாரு? மொத்தம் இருக்கிற தமிழ்நாட்டில் 39 சீட் இருக்குது, 39 பாண்டிச்சேரியும் சேர்த்துக்கலாம், 40 நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்லலாமே. ஆனால் 25 அது என்ன அளவுகோல்னு அது தெரியல. அவர் சொல்கிறாரு, அவர் அவருடைய கருத்து, அது மாநில கட்சி தலைவருங்கிற முறையில் அவர் அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் அப்படி சொல்கிறாரு. மக்கள் உள்ள 24 இல்லை என்னங்கிறத மக்கள் தீர்ப்பளிப்பாங்க, பார்க்கலாம். திமுக கிட்ட நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை வந்து எடுத்துகிட்டு போய் சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு எது எது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கூட்டணி கட்சியாக எங்களுக்கு என்று தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் கிடையாது. தனிப்பட்ட பிரச்சனைக்காக நாங்கள் எந்த அரசாங்கம் மக்கள் பிரச்சனைகள் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், கோயில் மன்ன பிரச்சனை சொன்னேன், அது அமைச்சருடைய கவனம், இந்து சமயத்தில் சேகர்பாபு அவருடைய கவனத்தை கொண்டு போய், முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் நானும் முதலமைச்சர் பார்த்து சொன்னேன். இப்போ ஒரு உயர்மட்ட குழு அமைச்சிருக்காங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம், இது கடுமையான ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. அது மாதிரி இல்லந்தோறும் கல்வி அப்படின்னு அறிவித்த பொழுது அதை உடனடியாக இது பண்ணோம். இது வந்து தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக நீங்கள் திணிக்கிறதுள்ள ஒரு முயற்சி அப்படின்னு சொன்னோம். உடனடியாக அது இல்லை, தேசிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் அடுத்த நாளே பதில் கொடுத்தார். அதை நான் ஏற்க மாட்டேன். இப்போ தனியாக தமிழ்நாட்டிற்கான கல்விக்கான இது குழு போட்டிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி சாதாரண பாதிக்கப்படுறவங்களுடைய பிரச்சனை, இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த ஒரு குழந்தை மருத்துவ இது தேவை ஏற்படுது, பண்ண முடியல,
கொண்டு போய் சும்மா சாதாரண கிடையாது, அந்த மாதிரி இருக்குது, அதை பார்த்து பண்ணுங்க. உடனடியாக அது உத்தரவு போட்டு அந்த குழந்தையை சிகிச்சை விட்டு அந்த குழந்தை ரொம்ப அருந்திய சமூகத்தை சேர்ந்த குழந்தைல. நிச்சயமாக இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு போகிறோம். தனிப்பட்ட பாதிக்க ஏழைகள் பாதிக்கப்படுது, இந்த பிரச்சனை கவனத்தை கொண்டு போகிறோம், உடனே செய்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு நல்லுறவு வந்துட்டு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, திமுகவுடைய மேல்மட்டத்துடைய நல்லுறவு இருக்குது, மாவட்ட அளவில் வந்துட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்களுக்கு இல்லைங்கிறத நீங்களே நிறைய இடங்கள்ல வந்துட்டு பேசியிருக்கிறீங்க. அதற்கான முயற்சியை வந்துட்டு எடுத்திருக்கா திமுக தலைமை? நிறைய இடங்களில் இல்லை, நான் நிறைய இடத்துல சொல்லலை, திருச்சியில் மட்டும்தான் சொன்னேன். அதாவது அங்கே நடந்த அந்த குறிப்பாக அந்த நகரப்புற உள்ளாட்சி உள்ளாட்சி பிரச்சனைகள் வந்தது, உள்ள பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்த பொழுது முதலமைச்சர் திமுக தலைவருங்கிற முறையிலையும் முதலமைச்சர் உடனடியாக அறிக்கை விடுத்தார், இது வந்து ரொம்ப தப்பு, உடனடியாக ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணார். ராஜினாமா பண்ண பல பேர் பண்ணாங்க, பண்ணிட்டாங்க. எல்லாம் மரியலட்சணம் வந்த பொழுது கூட்டணி கட்சியில் பல இடங்களில் வெற்றி பெற்று, எங்கள் கட்சி உட்பட பல இடங்களில் வெற்றி பெற்றும் வந்திருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு இடங்களில் மீறுகிற போக்கும் இருக்குது, அதை கொண்டு போகிற பொழுது நடவடிக்கை எடுக்கிறாங்க. திருச்சியில் ஒரு இதில் துணைத்தலைவர் இதில் செயல்படுத்தலை, எங்கள் கட்சி ஒதுக்கப்பட்டதில் செயல்படுத்தலை. நிச்சயமாக அதை தான் நான் திருச்சியில் சொன்னேன், அது தலைவர் மேலே பிரச்சனை இல்லை, மாவட்டத்தில் ஒத்துழைக்கலை. மாவட்டத்தில் கூட சொல்ல முடியாது, அந்த உள்ளூர் அந்த சம்மந்தப்பட்ட பேரூர் அடிச்சு சொல்லிட்டேங்க, இது வருத்தமாக இருக்குன்னு சொன்னேன். அடுத்த நாளை நடவடிக்கை எடுத்து நீக்கிட்டாங்க, வெளிப்படையாக சொல்ல விரும்புறது, அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது என்ன அணுகுமுறையை மேற்கொண்டாரோ அதே அணுகுமுறை தான் இன்றைக்கும் மேற்கொண்டு வருகிறார். தொலைபேசியில் ஒரு முதலமைச்சர்கிட்ட சர்வசாதாரணமாக என்னால் பேச முடிகிறது, எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எப்படி நான் பேசணும்னா அதே மாதிரி ஒரு அதே மாதிரி தான் இன்றைக்கும் வருது. நிச்சயமா நிச்சயமா. அல்லது அவர்கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னா உதவியாளர் மூலமா சொன்னா போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு, உதவியாளர் மூலமா சொல்றோம். அதே மாதிரி நேரடியா சந்திக்கணும், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், ஒரு முறை கூட மறுத்தது கிடையாது, கிடையாது ஒரு முறை கூட மறுத்தது கிடையாது. ஆய வேலைகள் இருக்கும் அவருக்கு, சொல்லுவார் நிறைய வேலைன்னா இருந்தாலும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லுவாங்க. உரிய நமக்கு நேரத்தை பார்ப்பாங்க, நம்ம கொடுக்குற கோரிக்கையில முனைகளை வாங்கி பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக பலவற்றின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்போ என்ன ஒரு அரசாங்கம் நம்ம இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும்? இன்னொன்று, ஒரு ஜனநாயக பூர்வமாக செயல்படணும் நினைக்கிறாங்க, ஒரு ஜனநாயக பூர்வமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக காவிரி நதிநீர் பிரச்சனை, அது மாதிரி கொரோனா பாதிப்பு வந்த பொழுது அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அந்த கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே இருக்குது. ஒரு ஜனநாயக பூர்வமாக அரசு செயல்படுது. நான் திரும்ப சொல்கிறது, ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன், ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடுன்னு மாறும். அளவு மாறினால் குணமாறணும்னு மார்க்சிஸ்ட் சொல்லுவது உண்டு, அளவு மாறினால் குணமாறினேன், மாறலை, சரியாக இருக்கிறனால அப்படி தான் இருக்கார். நிச்சயமாக சார், இந்த ராம்குமார் வந்துட்டு இந்த சிவாஜி கணேசன் கொடுத்த கருத்துக்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறத பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு பேசியிருந்தார், அவர் மீதான ஒரு கோபங்கள் எதுவும் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? யார்கிட்ட? ராம்குமார் மலையா? சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிவாஜி வந்து என்னை பொறுத்த மட்டும்லாம், நான் சிவாஜி ரசிகன், சிவாஜி ரசிகன், சிவாஜி தீவிர ரசிகன், தீவிர ரசிகன், சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ சின்ன தீவிரமான ரசிகனுடைய படத்தை வந்து நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்குறவன், இப்பயும் பார்ப்பேன். குறிப்பாக அந்த தில்லானாமங்கலம் படத்தை பார்த்தீங்கன்னா அனைவரும் ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது ஒரு ரெண்டு ஒரு சீனை பார்ப்பேன். அதாவது என்னென்னா, எதுக்கு அதை நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதை ரசிக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, ஒரு ஒரு வேலையில் ஈடுபட்டால் ஈடுபடுகிற நபர் எவ்வளவு கமிட்மெண்ட்டோடு இருக்கணும், அதில் ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கணும். அவர் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறாரு, நாதஸ்வரத்துக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாதஸ்வரம் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அதை பார்க்குற பொழுது அவர் என்ன மாதிரி அந்த முகபாவனை, அந்த கை அசைவு, உடல் அசைவு, உடல் மொழி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் உண்மையிலேயே அந்த இதை வாசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. கண்டிப்பாக இதை நான் ரசி ரசி பார்க்கறது உண்டு. நான் மேடையில் சொன்னது சிவாஜியை வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாலி சிவாஜி எந்த இடத்துலையும் நான் விமர்சனம் பண்ணவொடனே கிடையாது, நான் மிக தீவிரமான ரசிகன், திரும்ப திரும்ப சொல்லும் தீவிரமான ரசிகன், ரொம்ப அவரை நான் மதிக்கிறேன். நம்ம அலுவலகத்தின் பக்கத்தில் தான் வீடும் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக அது பக்கத்தில் வீடு இருக்குது. நான் என்ன சொன்னேன்னா, ராம்குமார் சரியாக புரிந்து கொண்டு புரிந்து கொள்ளலை. அவர் யாருக்கே எழுதி கொடுத்தாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டார், அவ்வளோதான். அவர் எழுதலது கண்டிப்பாக அந்த அறிக்கை அவர் எழுதுகிற அறிக்கை அல்ல, அவர் அந்த மாதிரி எழுத மாட்டார். நான் சொல்கிறது என்னென்னா, சிவாஜி கணேசனுக்கு நடிகர் தினம் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, சிவாலிய பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்தார்னா மோடி செய்கிற நடிப்பை பார்த்துட்டு அசந்து போய் இந்த பட்டம் எனக்கு வேணால் அவர் கொடுங்கன்னு கொடுப்பாரு, இதான் நான் சொன்னது, ஒரு ஒப்பிட்டு சொன்னது. நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இன்னமும் திடீர்னு இது வந்தது. அப்புறம் சகோதரர் ராம்குமார் சொல்கிற பொழுது அப்பா இருந்திருந்தால் இன்றைக்கி பிஜேபியில் சேர்ந்திருப்பார்னு சொல்கிறாரு.
எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து தொடக்கத்திலேருந்து அவர் போய் எப்படி வந்து பிஜேபியில் சேருவார், அவர் இல்லை இப்போ, அவர் இருந்தால் பேசினாது வேறு, அவர் இல்லை அது இல்லை அப்படி சொல்கிறாரு. ஏதோ அவங்க எழுதி கொடுத்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க, மறுத்து நம்ம அறிக்கை கொடுத்து. நிச்சயமா சார்.